இல்லை நான் வந்து அவர் போலி திருமணம்னு சொன்னதை வந்து தப்புன்னு சொல்லலை நாடக காதல்னு சொன்னது தான் நான் தப்புன்னு சொன்னேன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலே எனக்கு தெரியாதுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இந்த ஒன்று தான் எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது தன்னுடைய தந்தை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த பெண்ணுக்கே தெரியாது அந்த பெண்ணுக்கே தெரியாது அது எப்படி நான் தெரியாம பண்ண தெரியாமல் முடியும் அவங்களுக்கு கையெழுத்து தேவைப்படும்ல தான் ஃபேக் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ரெஜிஸ்டாரை மிரட்டியிருக்காங்க பொள்ளாச்சி சம்பவங்கள் பற்றியும் அந்த நிறையாளர் கேட்குறாரு பொள்ளாச்சி சம்பவத்தினால் நாடக கதாங்கிற மாதிரிலாம் ஒரு பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பொள்ளாச்சியில் இருக்கிற பயெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அவனை வந்து அவார்டு கொடுத்துருவா ஒருத்தருடைய தன்னுடைய அந்த பண்ணக்காரர் நடந்து போகும்போது அவர் காலில் இருக்கிற மண்ணை எடுத்து பொட்டு வச்சு மாதிரி இந்த ஊரில் படம் வந்துச்சா இல்லையா வந்துச்சு இதில் என்ன பெருமை வேண்டி கிடைக்கு தொடர்ந்து இந்த இந்த சாதி ரீதியாக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அது அந்த குறிப்பிட்டு இந்த ஓபிசி செக்டார் பிசிஎம்பிசியில இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுவது போல தான் இருக்கு இப்போ எஸ்சியா இருந்தாருன்னா முப்பத்தாறு சதவீதம் தான் அவர் கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த லெவலுக்கே போகுது அப்போ யோசிச்சு பாருங்க அந்த பிரிவிலேஜ் வந்து எவ்வளவு தூரம் ஆமா குறைவாகிட்டே இருக்கு இப்போ இதில் ஓபிசியா இருந்தாலும் முப்பது பர்சன்டேஜ் வந்து அவங்க கேஸ்ல ஆக்ஷனே எடுக்கலன்னு சொல்லி இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அவர் வந்து என்னோடய கம்மியாக மார்க் வாங்குறாருங்க அவர் வந்து தொள்ளாயிரம் மார்க் தாங்க வாங்கினார் அவர் வந்து மருத்துவ சீட்டு கிடச்சிருச்சுங்க ஒரு குறிப்பிட்ட இடம் கிடச்சிருச்சுங்க நான் வந்து ஆயிரம் மார்க் வாங்கினேங்க ஆனால் கிடைக்கவே இல்லைங்க என்னங்க இது நீதி அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருக்கு என்ன புரிதல் இல்லைன்னு நீங்கள் வெளிப்படுத்த வரீங்க அவருக்கு என்ன புரிதல் இல்லைனா தொள்ளாயிரம் மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்காது ஆயிரம் மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்காது உன்னுடைய ஏனையை மேலே போட்டு ஏறு நான் என்ன நேற்று இப்படி இருந்தோம் அதை விட நான் முன்னேறி போகிறேன்ற மேலே பாரு நீ ஏன் கீழே பார்த்துட்டு அவனே முன்னேறானே அவன் முன்னேறானேன்னு கத்திக்கிட்டு இருக்க பதினஞ்சு சதவீதம் தான் வந்து பட்டியல் நிறுத்தவர்கள் தனியார் கல்லூரியில தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இந்த பத்தாவது வகுப்பு டேட்டா வச்சு பார்த்தா எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கிறாங்க வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தாங்க இவ்வளவு வருஷம் ரிசர்வேஷன்ல உதவி இருக்கு அப்ப ஒரு பிசி எம்பிசியில் ல இருக்கிற ஒரு நிஜமான தலைவர் யாரு என்னால் பின்தங்கியிருக்கான் இருக்கான் அவனை நான் முன்னேற்றுறேன்னு சொல்கிறவனா பாடுறா அமையம்பாடுறா முன்னேறி வர்றான்னு வெட்டித்தனமாக பேசி சண்டை முடிவிட்டு இருக்கா பதினைஞ்சு பர்சன்ட் முன்னேறி அன் நண்பர்களே மீண்டும் உங்களை பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு ஐயன் கார்த்திகை நடந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெருதினும் பிரிதுகள் நிகழ்ச்சி நான் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்ல தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல உண்மை கண்டறியும் குழு அப்படிங்கிற மாதிரியே இயங்கிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பொய்யான தகவலா இருக்குது இந்த பொய்யான தகவல் அதிகமாக பரப்பப்படுது இது பொய் அப்படிங்கிறத வெட்ட பலச்சமா பட்டவர்த்தனமா மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த தொடர்ந்து கேட்டே ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன் சமீபத்தில் அதாவது இன்னைக்கு இருந்து வந்திருக்கிற படம் வந்து திரௌபதி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் பல பேர் கொடுத்துட்டாங்க பல பேர் இதை நல்லா இருக்குன்றாங்க நல்லாங்க சாதி சார்ந்த படம்ன்றாங்க சமூகத்துக்கான விழிப்புணர்வு படம் வராங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தினுடைய மையக்கருவா அந்த இயக்குனர் சொல்ல வர்றது ஒரு விஷயம் தான் ராயபுரத்தில் போலி பதிவு திருமணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு மூவாயிரத்துக்கும் மேலே வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் இந்த விஷயம் பொய்யான விஷயம் அது தவறான விஷயத்த ஒரு கருவா வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு பகிரங்கமான ஒரு முன் வைக்கிறீங்க இது வரைக்கும் அந்த பக்கத்துல உங்களுக்கான பதில் வரல ஆனா இந்த பதிலை வைப்பதற்கு மட்டும் அதற்கான ஒரு ஆதாரங்கள் இருக்கா அது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க இல்ல நான் வந்து அவர் போலி திருமணம்னு சொன்னதை வந்து தப்புன்னு சொல்லல ஃபேக் மேரேஜுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன் ஓகே நாடக காதல்னு சொன்னா தான் நான் தப்புன்னு சொன்னேன் ஏன்னா வந்து அது அந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நடந்தது தான் அந்த கேஸ் அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச நான் பார்க்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்காங்க இதுக்கடுத்து இந்த வழக்கு தீர்ப்பாக இருக்குது அதை பற்றிலாம் விகீடான அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு இந்த மே இந்த கேஸ் என்னன்னா இது நாடக காதல் எங்கேயும் குறிப்பிடல இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு நீங்க பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்றீங்க அது நாடக காதல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்ணி பண்றீங்க அப்படிதான் அவரு அப்படி வந்து எங்கேயுமே குறிப்பிடல பதிவாகல நம்ம பாக்குறோம் இப்ப இந்த ஆர்டிகிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர்டிகிள் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா ஒரு லாயர்ஸ்லாம் என்ன பண்றாங்க கேஸோட ஹிஸ்ட்ரி கரெக்டாக தெரிஞ்சா தான் அது தெரியும் லாயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா போலியாக போய் பதிவு செய்கிறாங்க திருமணத்தை ரெஜிஸ்டர்ங்கிறது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்களும் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய திருமணத்தை நீங்கள் போய் பதிவு செய்யலாம் நீங்கள் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம் மண்டபத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் போய் அதை வந்து பதிவு செய்யறதுக்காக போகிறீங்கன்னு நீங்கள் உங்களையும் அந்த பெண்ணையும் கூப்பிட்டு வச்சு பேசி ரெண்டு பேரும் எங்க சைன் பண்ண வச்சு சாட்சிகள் கையெழுத்துப்பட வச்சு உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் பார்த்து தான் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டார் முன்னாடி மறுபடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் அதான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்காங்க இதை வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆணும் பெண்ணும் வராமலேயே பேக்காக மேரேஜ் நடத்தி வச்சுருக்காங்க நிறையா லாயர்ஸ் ஓகே இதெல்லாம் தான் போலியில் அடக்கம் அடங்குன்ற இது போலியில் அடக்கும் அதாவது நீங்கள் உங்கள் திருமணத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு ஆண் பெண் ரெண்டு பேரையும் வர வச்சு அவங்களுடைய ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்து அது ரிஜிஸ்ட்ரார் முன்னாடி கையெழுத்து போடுறது தான் சட்டப்படியான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் பண்ணி இஷ்டத்துக்கு பதிவு செய்யப்படுறாங்க ஒரே ஆள் வந்து ஐநூறு மேரேஜ் முந்நூறு மேரேஜ் இரநூறு மேரேஜ்னு ஒரு சில லாயர்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செட் ஆஃப் லாயர்ஸ் பண்ணியிருக்காங்க அது கேஸ் ஆகுது அது எப்படி கேஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் வச்சுருக்காங்க அதாவது கோழியா திருமணம் பண்ணி ரெஜிஸ்டர் வச்சுருக்காள் அந்த ஆழ்குணர்வு ஒன்று போடுறான் என்னுடைய ஒய்ஃபை வந்து அவங்க அப்பா அம்மா அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க பேசுன மாதிரியோ அது மாதிரி போட்டு போடும்போது அது கேஸ் என்கொயரி வருது என்கொயரி வரும்போது பார்த்தா என்னென்னு விசாரிக்கிறாங்க விசாரித்தா அந்த பொண்ணுங்க வந்து இந்த நபரை எனக்கு தெரியும் ஆனால் இவருக்கு எனக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பேட்டர்னாக இருக்குது அதே மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்குதுன்னு சொல்லி தான் அது சிபிசிஐடி என்கொயரிக்கு போடுறாங்க அப்போ ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இந்த இந்த டோட்டலில் நான் பார்த்த வரைக்கும் வந்திருக்கிறது இந்த ஒரு பொண்ணுடைய எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய அப்பா இவருக்கு ஒரு கார்பென்ட்டருக்கு தெளிவாக கேட்டுங்க கார்பண்டருக்கு என்னை வந்து நிச்சயம் பண்ணி கொடுத்துருந்தாரு ஓகே ஆனால் இப்படி என் என்னோட சேர்ந்து திருமணமானதா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலே எனக்கு தெரியாதுன்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க இந்த ஒண்ணு தான் எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது தன்னுடைய தந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அவங்க ரெஜிஸ்டர் பெண்ணுக்கே தெரியாது தெரியாது அது அவங்க கையெழுத்து தேவைப்படும் அதைத்தான் ஃபேக் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ரெஜிஸ்டாரை மிரட்டியிருக்காங்க அங்கே இருக்கிற சிசி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இவங்களை வந்து ரிஜிஸ்டார இந்த வக்கீல்கள் கடுமையாக மிரட்டி அவங்கள வந்து நீ போட்டு தான் ஆகணும்னு பிசிக்கல் அசால்ட் எல்லாம் தான் அவங்கள தொடர்ந்து அந்த இதை டார்கெட் பண்ணி சரி அங்கே இந்த இடத்துல நம்ம செய்ய முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஓகே இது வந்து கோர்ட்டில் இருக்கிற ஒரு கேஸு அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாடக காதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா அதை பற்றிய குறிப்புகள் ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் ஒரு லைனாக வந்திருக்கணும் இது எந்த பேஸும் கிடையாது இதில் அவங்க அப்பா என்கேஜ் பண்ணி வச்சுருக்காரு அப்போ அந்த பொண்ணுக்கு வேறு யாராவது விருப்பப்பட்டுருக்கலாம் அந்த பொண்ணு அதை விரும்ப விருப்பாமற் விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக இந்த கல்யாணத்தை ஒரு போலியாகவே நடத்தப்பட்டிருக்கு அதாவது அந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாமயே இந்த பொண்ணுக்கு திருமணம் நடத்தி இதுதான் சிக்கல் அப்ப நீங்க இதுக்கு எதுக்கு கதை சொல்றீங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாக்குவதற்கோ அல்லது வந்து குறிப்பிட்ட சமூகம் தான் இதை செய்திருக்கோம் இது ஒரு ஒரு மடைமாற்றி ஒரு பேச வேண்டிய அவசியமே கிடையாது நடக்கவே இல்லைங்கிறீங்க இப்போ முழுமையா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களை டார்கெட் பண்ணியே காதலிக்கிறாங்க உதாரணத்துக்கு அவங்களை காதலிக்காம கூட இருந்திருக்கலாம் அதை பழகிருக்கலாம் அவங்களோட வீட்டுக்கே தெரியாம அவங்களுடைய அந்த பெண்ணோட பேர்லயே அவங்க போய் பதிவு திருமணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் கூட பெற்றோர்கள்கிட்ட போய் பாத்தீங்களா அவங்க என் கூட ரெஜிஸ்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னா கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஹிஸ்ட்ரி எங்கிட்டே இருக்கு ஆமா தரவெல்லாம் இருக்குங்கிறாரு அவர் நீங்க எந்தவே இல்லைங்கிறீங்களா அவர் சொன்ன கேஸே இதுதான் இந்த கேஸ்லயே அப்படி எதுவும் இல்ல இந்த கேஸ் வந்து ஒருமே அவங்க அக்கா எடுக்கிறார் அவர் பெண்கள் நீங்க இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் அது ஒரு லவ்வர் செய்யறான் ஓகே அல்லது வந்து ஒரு பழகுன ஆட்கள் செய்யறாங்க தாய் தந்தையே செய்யறாங்கனால இது ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் ஓகே ஒரு பெண் தன்னுடைய விருப்பமே இல்லாம ஒருத்தருக்கு அதுக்கே தெரியாம திருமணம் செய்து வைக்கப்படுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் அதை யார் செஞ்சாருன்ன இதை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுங்கிற விதம் இருக்குல்ல அது ஒரு கேள்வியாக இருக்குது இது வரைக்கும் நமக்கு என்னென்ன கேஸ் எல்லாம் தெரியும் பணக்கார பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க பணக்கார பிள்ளையா பார்த்து லவ் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்களா நமக்கு என்ன கேஸ் ஃபேமஸாக தெரியும் இந்த கௌசல்யா கேஸ் தெரியுமா கௌசல்யா ஃபேமிலி என்ன பண்ணி மாட்டினாங்க தெரியுமா ரீசண்டாக கஞ்சா கடத்தி மாட்டினாங்க கஞ்சா விற்பனர்களாக தாய் அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க அவங்க பாட்டி எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க பார்த்தமா இல்லை அப்போ அந்த பையன் வந்து எப்படி யாரை பெரும் பணக்கார வீட்டு பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணான்னு சொல்லி அவனுக்கு ஒன்னாங்களா ஜாதி தான் காரணம் அதாவது நீங்கள் ஒரு என்ன வேலை செய்கிறீங்கிறது உங்களுக்கு அவமானமாக இல்லை ஆனால் என் பிள்ளை இன்னொரு மோசமான ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி அதை மட்டும் நம்ம அசிங்கமாக பார்க்குறோம் இல்லையா எப்போ கலை யதார்த்தம் என்ன ஜாதி தான் பிரச்சனை நான் கஞ்சா கூட வைப்பேன் எனக்கு அசிங்கமாக தெரியாது ஆனால் வேற ஜாதி ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியிலேருந்து ஒரு பயணம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணால் அது எனக்கு ஒரு குறை நினைக்கிறது தான் இந்த சமூகம் அதுதான் ஓகே இந்த உங்களுடைய உதாரணத்தை புரிஞ்சுக்க முடியுது அது வந்து நிகழ்கால நிகழ்ச்சி நம்ம பார்க்கறோம் இந்த பக்கம் இவர் சொல்றது நடக்கவே இல்லையா முழுசுமா புறந்திரமான்னு நான் கேட்குறேன் இல்லை நீங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் இந்த இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாமே எல்லாமே அப்படிதான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது தொடர்ந்து சாதி ஆவண ஆணவ கொலையை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் சாதி ஆணவ கொலை நடக்குதா இல்லையா இந்த சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்கா அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் நீங்கள் வெட்டி கொள்றீங்க வெட்டி கொள்றதுக்கு காரணம் சொல்றீங்க அந்த வெட்டி கொடுந்த கேஸை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பணம் கேட்டு நெகோஷியேட் பண்ணால் ஏமாத்த வந்தான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வச்சுட்டு எனக்கு இது மாதிரி ஏமாத்தனான்ற கேஸ் இல்லை நீங்கள் சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட கேஸும் அதோடைய தன்மை வேறாக இருக்குது அதில் ஒரு அப்பாவே செஞ்சு வச்சுருக்காரு இப்படி நான் கையில் வச்சுருக்க டேட்டா வச்சு சொல்கிறேன் நீங்க வந்து ஒரு மேம்போக்காக ஒரு ஒரு கையில எந்த தரவுகளும் இல்லாம ஒரு 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 எங்க வீட்டு பக்கத்துல நடந்துச்சுங்க எங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்க நடந்துச்சுன்ற மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க தரவுகளே இல்லாம ஒரு டேட்டாவே இல்லாம எப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை எடுக்க முடியும் எடுத்திருக்காரு படம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறாங்கல்ல வீடியோ போடும்போது தரவு கேட்டு யார் சட்டை பிடிக்க போறா இல்ல முக்கியமான கருத்தை பதிவு பண்றாரு வெளிப்படையா உடச்சியா பேசிடுவோம் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு அதில் வந்து நாடக காதல்கிட்ட சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த நாடக காதலும் போது ஒரு இன்டர்வியூவில் பதிவு பண்ணும்போது சொல்கிறாரு பொள்ளாச்சி சம்பவங்கள் பற்றியும் அந்த நெறியாளர் கேட்குறாரு பொள்ளாச்சி சம்பவத்தினா நாடக காதலங்கிற மாதிரிலாம் அவர் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ அவரோட பார்வை நாடக காதலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொள்ளாச்சி சம்பவத்தையும் அவர் நாடக காதலாம் பார்க்கலங்கிறார் பொள்ளாச்சியில் இருக்கிற பயிலெலாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அவனை வந்து அவார்டு கொடுத்துருமா நான் செஞ்ச நல்ல விஷயம் கேள்வி அது ஐக்கத்தனமா இல்லையா ஒரு பெண்ணுடைய விருப்பம் அற்று ஒருத்தன் கை வைக்கிறான்னா அது சரியானது தப்பானதா குற்றம் தானே பொள்ளாச்சி சம்பவத்தையும் அப்படி பார்க்குற ஆள்கிட்ட போய் நம்ம என்னத்த நியாயத்தை பேசுவீங்க பொள்ளாச்சி சம்பவம் ஒரு நாடக காதல் இல்லை அப்படின்னு சொல்ற ஆள்கிட்ட நீங்க என்ன நியாயம் பேசுவீங்க பொள்ளாச்சி சம்பவம் என்ன நடந்தது அது வந்து முழுக்க முழுக்க திட்டமிட்டு செஞ்ச வேலை ஆர்கனைஸ்டு குற்றம் ஆமாம் விளையாட்டு கிடையாது லவ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு 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 பொண்ணை பார்க்குறீங்க பழகுறீங்க அதன் அடிப்படையில் வர்றது அதுக்கு நீங்கள் ஜாதி கேட்டு நான் இந்த ஜாதிக்காரன் நீ இந்த பொண்ணுமா அப்படின்றத பேசி வருகிறதுங்கிறது எத்தனை சதவீதமான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும் ஸ்ட்ரக்சர்டாக நடக்காது ஆனால் இது ஏமாற்று பாலியல் குற்றம் செய்வது ஒரு பொண்ணை பிடிச்சி பழகி அந்த பெண்ணை வந்து நான் அனுபவிச்சு தன்னுடைய நண்பர்களோட அனுபவித்து அதை படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து ஊர் ஃபுல்லாக விட்டு அவர்களை மிரட்டி பணம் பறித்து தன்னுடைய சுகத்திற்கும் அனுபவித்து இவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்போ இது நாடக காதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு படு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம சமூகமாக பார்த்துட்டே இருக்கோம் நான் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றம் அந்த பொண்ணு ஏன் லவ் பொண்ணான்னு போய் இந்த சமூகத்திலேருந்து கெட்டே இருக்கான் காதல் அப்படிங்கிறது ஒரு இயல்பான உணர்வு அது தவறாக பயன்படுத்துகிறவனை சட்டையை பிடிக்கணுமா அல்லது காதலிச்ச வச்ச பிள்ளையை சட்டையை பிடிக்கணுமா நேச்சுரலாக பயாலஜிக்கலாக நம்ம யார் ஒரு ஆண் பெண் மீது ஈர்ப்பு ஏற்படுவதும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஈர்ப்படுவதும் இயல்பானது அதையே நான் தடுப்பேன் அதை நான் பண்ணக்கூடாது அது எப்படி அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலான்னா அப்படித்தான் இந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு இது நம்ம சோஷியல் ஆர்டருக்குள்ளே கொண்டோம் முயற்சி பண்ணுறோம் இல்லை இது வேணா நீ கல்யாணம் பண்ணு ஒரு ஒரு முறைப்படுத்துது அப்படின்றத விஷயத்த நம்ம சொல்ல வர்றோம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் பெண்களுக்கு எதனால குற்றச்சாட்டு நடந்திருக்குல்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறோம் லவ் பண்ணுற பிள்ளை வந்து விட்டுட்டு போயிருச்சுன்னு ஆசிரியர் அடிக்கிறான் அந்த பிள்ளையோட அந்தரங்க புகைப்படத்தை பப்ளிஷ் செய்ய பண்ணுறான் நூறு பேர்ட்ட போய் சொல்கிறான் அந்த பிள்ளையை சரியில்லாத பிள்ளைன்னு ஒரு விஷயம் பேசுகிறான் ஃபோட்டோ வெளியிடுறான் வீடியோ வெளியிடுறான் இது தினம் நடந்துகிட்டு இருக்கிற குற்றம் தானே அதுக்கு மாரி யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆண் தன்னை வந்து லவ் பண்ணுற பிள்ளை விட்டுட்டு போச்சுன்னா அவளை ஆசிரியர் அடிச்சுன்னு கொண்டு லவ் பண்ண வயலை கல்யாணம் பண்ணால் இவங்க அப்பா அம்மா வந்து சாதி ரீதியான கொலை நடத்துறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது எப்படி அந்த பொண்ணுக்கு பிரச்சனை லவ் பண்ண வயலாலேயும் பிரச்சனை ஃபேமிலியாலேயும் பிரச்சனை குடும்ப வன்முறைங்கிறது எவ்வளோ பிரச்சனை இருக்குது உலகம் முழுக்க நீங்க ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க நீங்க சும்மா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து பாக்குறது கிடையாது இந்த ஏமாத்திட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையில் பாக்குறதோ அதுவும் கிடையாது சாதி வந்து ஒரு பங்கு தானே இப்ப உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு ஒரு இடத்துல அவரோட பேட்டிலே நம்மளோட தொலைக்காட்சி சார்பாக பேட்டி எடுத்திருந்தோம் அவர் சொல்லும்போது ஆமா நான் வன்னியன் தான் பள்ளி கல்லூரி எல்லாத்திலுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஆமா நான் வண்டியம் தான் பெருமைப்படுறேன் தான் சமூகத்துல இருந்து வந்த முதல் இயக்குனரே நான் தாங்கறத நான் பெருமைப்படுறேங்க அந்த அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த அடையாளத்தை சொல்லுங்கன்னு அவர் சொல்றது சரியா ஏன்னா அவர் சொல்றாரு நான் பிற்பட்ட தான் வந்திருக்கிறேன் ஏன்னா சொல்லக்கூடாது மற்றவங்க எல்லாம் சொல்றீங்கன்னா அவர் வேற இடத்துக்கு கொண்டு போறாரு அப்ப இந்த பார்வை எப்படி இருக்கு சினிமாவுலேயே சாதி இருக்குதானே ஜாதி அப்படின்னா இது இதே இது வேற மாதிரி நான் சொல்றேன் இப்ப இவ்வளவு நாள் வந்து நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றது வந்து ஒரு ஒரு சமூகத்திலிருந்து நான் வந்தேன் நான் தான் முதல்ல வந்திருக்கேன்னு சொல்றது ஏத்துக்கிறோம் இவ்வளவு வருஷமா நமக்கு படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு எல்லா ஜாதியுடைய பெருமை படங்களும் ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தருடைய தன்னுடைய அந்த பண்ணக்காரர் நடந்து போகும்போது அவர்க்க காலில் இருக்கிற மண் எடுத்து பொட்டு வச்சு மாதிரி இந்த ஊர்ல படம் வந்துச்சா இல்லையா வந்துச்சு இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு அதை பார்த்து நம்ம பூரா சில்லறையை சதர விட்டுக்கிட்டு இருந்தோம் அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் எவ்வளோ சுயமரியாதை இழுக்கு அதை நம்ம பேசணுமா இப்படி படங்கள் என்னென்ன வந்துச்சு எல்லா இடத்துலையும் பாருங்க கையை கட்டிகிட்டே நிற்பாங்க ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஏன் இந்த கூனை கும்பிட்டு போடுறத வந்து நம்ம பெருமையாக பார்த்துருந்துருக்கோம் எத்தனை ஜாதி படங்கள் இருந்திருக்கு அப்போ பூரா நமக்கு வலிச்சிச்சா நான் இந்த சாதி அந்த சாதின்றதை தாண்டி ஒரு உழைக்கிற வர்க்கத்தை ஒருத்தன் வந்து ஒரு முதலாளியாக இருக்கிறான்றக்காக அவன் ஒரு 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 பயங்கரமான ஒரு வண்டியில் வருவான் காலில் செருப்பு மாட்டிருப்பான் அவனுக்கு அவனுக்கு அந்த காலில் ஏறுற இடத்த கூட தொடச்சி விடுவாங்க துண்டை வச்சு இப்படியே படம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் உழைக்கிறவனை அசிங்கப்படுத்திகிட்டே இருந்திருக்கான் அவன்தானே பெரும்பான்மை எத்தனை முதலாளி இருந்தான் எத்தனை தொழிலாளி இருந்தான் லட்சம் தொழிலாளி ஒரு முதலாளி தானே இந்த உழைப்பு வர்க்கத்தை அசிங்கப்படுத்துற ஒரு பெரிய மோசமான விஷயம் சேமரியாதைக்கு இழுக்கான படங்களே நம்ம எடுத்துட்டே இருந்தோம் அதாவது அவன் எடுத்த படம் எல்லாமே சமூகத்துல இல்லாத விஷயமான சமூகத்துல இருக்கிற நடக்கிற அப்படி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு படமா எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா எடுத்துறாங்க நினைக்கிறீங்களா சமூகத்துல இருக்கு சமூகத்துல இருக்கிறது சரி தப்புன்னு சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்களா இல்லையா நிச்சயமா இருக்கும் அது கலாச்சாரம் எடுத்து பொட்டைக்கு அதை அறிவு கிட்டவனே நான் உன் உழைப்புலதான் நானே வாழ்றேன்னு சொல்லிருந்தா அந்த படம் நல்ல படம் என்னங்க நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் உழைப்பில் நான் வாழ்கிறேன் என்னுடைய இருந்து நீங்கள் வேலை செய்கிறதுனால தான் என் மண் பொண்ணாகுது அதோடைய பணத்தில் தான் நான் வாழ்கிறேன் நான் தெய்வம் அல்ல நான் ஒரு மனுஷன் அப்படின்னு அந்த படத்தில் அந்த ஹீரோ சொல்கிற மாதிரி படம் வந்துருச்சுன்னா நல்ல படங்க சமூகத்தில் நடக்கிறத இழிவை வந்து ஏத்து கேட்கறாங்கன்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீ பொட்டு வச்சுக்கோ நான் பெரியாள் நான் ஹீரோ அதனால் ஒன்மேன் ஷோ ஒரு தனிநபர் எப்படி நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருப்பீங்க வழிபாட்டுக்குரியவர்கள் முதலாளிகள் நீங்கள் எங்கள் காலு கீழே இருக்கணும் நாங்களா பார்த்து உங்களுக்கு நல்லது செய்வோம்னு நம்ம தொடர்ந்து எடுக்க முடியாது இல்லையா அது சரியான பார்வை கிடையாது சக மனிதனை சகமனிதனாக பார்க்கறதுக்கும் சமத்துவத்தை சொல்லித்தருவதுக்கும் தான் படங்கள் தேவை இன்னொன்று இந்த ஜாதி படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் ஒரு ஒடுக்கப்பட்டவரே வந்து டேரக்டராக வந்திருக்காரு இப்போ என் ஜாதி தாழ்ந்து ஆயிரத்தெட்டு படம் வந்திருக்கேன் நான் பாட்டு பாடிக்கலாம் சுத்திட்டு தெரிஞ்சிருக்கேன் அதுக்கான வாய்ப்பு நமக்கு வழங்கியிருக்கு முத முதல்ல ஒருத்தன் படம் எடுக்கிறான் ஒரு ரெண்டு பேர் படம் எடுக்கிறாங்க அவனும் என்ன பேசுகிறான்னா தான் வழியே பேசுகிறான் இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியிலேயும் ஒரு ரவுடி இருந்திருப்பார் ஒரு தாதா இருந்திருப்பார் ஊரை வாழ வைக்கிறர் இருந்திருப்பார் இப்படிலாம் எடுத்திருப்பாங்க அப்போலாம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம் மொதல் முதல்ல ஒரு ஒடுக்குப்பட்ட வந்து ரவுடியாக கட்டினா நமக்கு கோவா வருது ஏன் என்னடா இப்போ இங்கெல்லாம் வந்து ரவுடி ரவுடியாகிட்டாங்களா நான் ரவுடியாக நாங்கள் இருப்பேன்னு சொல்கிற கூட நம்ம பெருமையாக நினைக்கிறோம் ரவுடி ரவுடித்தனம் பண்ணுங்கன்னா அசிங்கம்டா தெருவில் இறங்கி சண்டை போடுறேன் வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்றது அவமானம் அதை பெருமையாக படம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுங்க இப்போ அதுலேருந்து ஒருத்தன் தான் சரி நீங்களும் ரவுடித்தனம் பண்ணி இருந்தீங்க அவையும் பண்ணுறேன்னு எடுக்கிறான் எடுத்துகிட்டு போகிறானே அப்படிங்கிற ஒரு பார்வை யாருக்கும் வரல அந்த அதை ரிசீவ் பண்ணிக்கிறான் பரியேறும் பெருமாள் மாதிரியான ஒரு படங்கள் வரும்போது தான் இப்ப அசிங்கப்படுறேன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த வழியை ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல இருக்கான் நான் நீங்க ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நான் அதே கேக்குறேன் இப்போ பரியரும் பெருமாள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியை ஒரு 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 சமூகத்தினுடைய வழியே பிரதிபலி வச்சுப்போமே பரியரும் பெருமாளையும் இந்த திரௌபதி படத்தை ஒப்பிட்டு பிரபலமான ஒரு திரைப்பட விமர்சகர் இருக்கார் பிரசாந்த் அப்படிங்கிறவர் அவர் சொல்ல ரெண்டுமே ஒன்னான்னு கேட்டால் ஆமாண்டா ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிற ரெண்டுமே ஒன்று ஒரே திரைச்சு நீங்கள் பார்ப்பீங்களா இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் பிரச்சனையை நம்ம யாருமே இது பண்ண முடியாது நான் இங்கே உக்காந்துருக்கேன் இது ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ் சரிங்களா என்ன மாதிரி ப்ரிவிலேஜ் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு இடத்துல போனால் என்னுடைய சாதியின் காரணமாக என்னை வந்து நகர்த்தி பார்க்குற இடத்துல இல்லை ஒன்று ஆண்டாண்டு காலமாக எனக்கு ஓரளவுக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இதை போன்று ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க என் சொந்தக்காரர் எங்கே இருப்பார் ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ஒரு வேலையில் இருப்பார் இப்போ எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் வரும் இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக எல்லாரையும் சந்திக்கிறேன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் தெரியும் நல்லது கேட்டதாக நான் போய் சேர்த்துக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ஈஸியாக அணுகு தூரத்தில் இருப்பாங்க அது வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது அப்படி நீங்கள் கல்வி மறுக்கப்படும் போது வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும்போது அவங்களுக்கான அந்த சோஷியல் ப்ரிவிலேஜ் கம்மியாக இருக்குது புரியுது சோசியலாவே அவங்களுக்கான பிரிவிலேஜ் குறையுது அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்தாலே சோசியலா உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ்ல சமூக ரீதியான அந்த பலம் அவர்களுக்கு கிடையாது புரியுங்களா அப்ப அந்த இடத்துல தான் நீங்கள் அணுகணும் நீங்க எடுத்தோடனே ஒரு ஒரு பிரச்சனை வந்தோடனே நீங்க வந்து இதுவும் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்வது வந்து ஒரு ஒரு அறியாமை இல்லை அவர் சொல்றாரு அதாவது இவங்க வந்து இவங்க வழியை பதிவு பண்ணுறாங்கல்ல இவங்களும் இவங்க வழியை பதிவு பண்றாங்க இவங்க இவங்களை சார்ந்து படம் எடுக்கிறாங்கல்ல இவங்க இவங்க சார்ந்த படம் எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதானே எங்க வேற வேறுபட்டு நிற்கிறாங்க அதாவது ஒரு டேட்டா இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமே ஒரு ஒரு வரலாறு ரீதியாக இது இப்படித்தான் நடக்குதுங்கிறத நிறுவுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்த பேச முடியாது ஒருத்தர் செய்கிறாருங்கிறதுக்கும் ஒரு சமூகம் செய்துங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு ஜென்ரலைசேஷன் ஒரு ஒருத்தன் பயங்கரவாதியாக இருக்காங்கிறதுக்கும் சமூகமே பயங்கரவாதிங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் பெரிய ஆபத்து இருக்குங்களா இப்போ இதில் ஒருத்தர் இப்படி செஞ்சிருக்காரு அதில் இப்படி ஆயிருக்குன்ற சாம்பிளே இங்கே வந்து அங்கங்கே ஏதாவது சொல்லப்படலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இப்போ ரீசண்டாக கூட ஒருத்தனால் ஒரு சின்ன குழந்தை வந்து கொல்லப்படுது அந்த குழந்தை வந்து ஒரு தலித்து தான் அந்த ஆள் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் தான் அன்றைக்கி எத்தனை பேர் நம்ம கிளம்பணும் கேள்வி கேட்டோம் நம்ம வந்து அந்த ப்ரிவிலேஜில் இருந்துக்கிட்டே பார்வையெல்லாம் பார்க்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது பொதுவாக தெரிஞ்சுக்கங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இங்கே நடக்குதா அவர்களுக்கு தேவையானது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவர்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க அதெல்லாம் பார்க்கணும் இன்னமும் சமூகம் எவ்வளோ பின்தங்கி இருக்குன்னு நீங்களும் நானும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கிற எஃப்ஐஆராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜும் அதே இது வேற ஒருத்தர் போய் ஒரு படிக்காதவரோ அல்லது வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவரோ கொடுத்தா அதுக்கான பர்சன்டேஜ் இருக்குது இருக்குது நான் அது வந்து டைம்ஸ் டைம்ஸில் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டேட்டா அது ஒரு கோடி கம்ப்ளைண்ட்லருந்து அதை எடுத்திருக்காங்க ஒரு படிக்காதவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது எஃப்ஐஆர் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு சதவீதம் தான் இருக்கான் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் அவங்க கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆராக மாறிடும் சரிண்ணா படிக்காதவரை வந்து நம்ம சமூகத்தை அடையாளப்படுத்த முடியுமானே அது அந்த டேட்டாவும் இருக்குது படிக்காதவர் மட்டும் இல்லை இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு ஓபிசி அல்லது எஸியாக இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்டுன்னு போட்டிருக்கு அப்போ வேறுபாடு பாருங்களேன் ஒரு ஜென்ரல் கேட்டகிரிக்கு எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இருக்குது அவர் ஒரு நூறு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தி ரெண்டு கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்டுரும் இதே ஒரு ஓபிசி எஸ்சியாக இருந்ததுன்னா அது ரெடி சேர்த்துருக்கிற டேட்டா நாற்பத்தி நாலு சதவீதம் தான் இயற்கையாக பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருக்கிற மரியாதையும் வாய்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு குறைஞ்சிருது நீங்கள் ஓபிசியாக இருந்தாலே குறைஞ்சிருது ஓபிசின்னா நம்மளும் ஆள் அப்படின்னு ஒரு 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 மமதையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல அது எங்கே உடைக்குது பாருங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டே மதிக்கப்படலை உங்கள் கம்ப்ளைண்ட்டு எஃப்ஐஆரே கன்வெர்ட் ஆகலை நாற்பத்தி நாலு சதவீதம் தான் ஆகுது அப்போ அறுபத்தாறு சதவீதம் உங்களுக்கே எதுவும் கிடைக்கல நீங்கள் தான் கிடைச்சது மாதிரி போயிட்டு அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து நான் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்குது எப்பயுமே ஏனைய வானத்துக்கு போடணும் பள்ளத்துக்கு போடக்கூடாது உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு அடைய இடத்த அடையறை தான் நம்ம ஒரு வேகம் இருக்கணும் இப்போ என்னோட என்ன என்னுடைய நியாயமே எனக்கு கிடைக்கல நான் வந்து எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அந்த இடத்த அடையன் நினைக்கணுமா கிண்ணமும் கீழே இருக்கிறவரை போய் நோண்டிகிட்டே இருக்கணுமா இது தான் நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன் தொடர்ந்து இந்த இந்த சாதி ரீதியாக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்கள்ல அது அந்த குறிப்பிட்டு இந்த ஓபிசி செக்டர் பிசி எம்பிசியில் இருக்காங்கள்ல இவங்கெல்லாம் தன் தலையில் தானே மண்ணெல்லி போட்டுவது தான் இருக்குது அது ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறதா இருக்கட்டும் அல்லது வந்து இன்னும் எஸ்சி எஸ்டிகளை தாக்கி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அது பெரிய தவறு ஏன் தவறுனா வ வர்க்க ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி பல சிக்கலில் இருக்கிறது இந்த எம்பிசி பிசி இவங்களெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு வன்னியர்னு சொன்னதுனால நான் அதுலேருந்து சொல்கிறேன் வன்னியர்கள் இடஒதுக்கீடு போராட்டம் வரலாறு இருக்குல்ல நிச்சயமா இருக்கு எவ்வளோ பெரிய வரலாறு அதை கேட்டு பெறலைனா அந்த அந்த ஒரு இடஒதுக்கீடு கிடச்சிருக்கு அதில் எவ்வளோ பெரிய போராட்டம் அதனால அந்த கட்சியை உருவாச்சு அப்புறம் திடீர்னு நான் சாதி பெருமை பேச ஆரம்பிச்சேன்னா நான் பின் பிற்படுத்தப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நீ எனக்கான ஒரு ஒதுக்கீடை கூடு எனக்கு அது தேவைப்படுதுன்னு சண்டை போட்டு வாங்கிவிட்டு ரொம்ப இடஒதுக்கீடு வாங்குறான்னு சொல்லி போய் என்ன இருக்க முடியாது இப்போ எஸ்சிஆர் இருந்தாருன்னா முப்பத்தாறு சதவீதம் தான் அவர் கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த லெவலுக்கே போகுது ஓகே அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ப்ரிவிலேஜ் வந்து எவ்வளோ தூரம் ஆமாம் குறைவாகிட்டே இருக்கு இப்போ இதில் ஓபிசி இருந்தாலும் முப்பது பர்சன்டேஜ் வந்து அவங்க கேஸ்ல ஆக்சனே எடுக்கலன்னு சொல்லி இந்த ஸ்டாட்டஸ்டிக் சொல்லுது ஆக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வர்க்கம் அப்படின்னு ஒன்று பேசுறதும் சரி சமூகம்னு பேசுறதும் சரி ஒரு நீதியை நீங்க கோருவதிலிருந்தே ஆரம்பிது இப்போ நீங்க சொன்னக்கூடிய இதே போல அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வச்சு இன்னொரு சாரார் நான் மேம்போக்காதான் அந்த கேள்வி கேட்கறேன் ஏன்னா மேம்போக்காத விஷயங்கள் தான் அவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒண்ணு இருக்கு இதை முழுக்க முழுக்க தவறா பயன்படுத்துறாங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அல்லது ஜெனரல் கேட்டகரிக்கு எதிராக இந்த எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி தேவையில்லாத பொய்யான தகவல்களை குற்றச்சாட்டு பதிவு பண்றாங்கன்றாங்க இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா எப்படி நினைக்கிறீங்க நீங்க எஸ்சி கம்ப்ளைண்ட் பண்ணார்னா அதை வந்து ஒரு முப்பத்தாறு சதவீதம் தான் வந்து அதோடைய நிலமையே இருக்கு ஓகே சரிங்களா அவர் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜிக்ஸே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதுலேயும் இப்போ படிக்காத ஆட்கள் ஜாஸ்தி இருப்பாங்க ஏன் வாழ்த்துமா சொல்ல முடியும்னா அதுக்கு இன்னொரு சரி சிக்ஸ் வச்சிருக்கேன் நான் அதை சேர்த்து தெரிஞ்சிடும் அப்போ இவர்களுக்கான நீதியே கம்ப்ளைண்டையே எடுக்காத பிரச்சனையில் ஒரு இருக்கு டேட்டாவை பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கல நீங்க அதை கன்வெர்ட் பண்றது இல்லங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாரி இது தவறாக பயன்படுத்தப்பட்டதுன்னா அது மிகப்பெரிய பொறுப்பு அந்த தவறை தடுக்க வேண்டிய பொறுப்புல எல்லாரும் இருக்காங்க அது எந்த ஒரு நபரை பாதித்தாலும் அந்த பிரச்சனை தான் இருக்கும் அது வந்து நம்ம அதை முட்டுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது வன்கொடுமை திட்டத்தை ஒருத்தர் வந்து தவறா பயன்படுத்துறாருன்னா அவரை போல அந்த சமுதாயத்துக்கு ஒரு கேடான ஆள் யாரும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது க கஷ்டப்பட்டு கிடைக்கப்பட்ட நீதி அந்த நீதியை நீங்க தவறா பயன்படுத்தும் போது இது ஒரு பொதுப்பார்வையை கொடுத்துருச்சுன்னா அது வந்து ஒரு மோசமான கொடுத்துருச்சுல இப்போ இப்போது உதாரணத்துக்கு பல இடங்களில் ராமதாஸ் ஐயா அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பல இடங்களில் பாமக பதிவு பண்ணியிருக்கிறாங்க தவறாக தான் பயன்படுத்தப்படுதுன்னு இப்போ போய் இயக்குநர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க தவறாக தான் பயன்படுத்தப்படுது பொதுவாக அதிர்ச்சியில் இது 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 வந்து இந்த இந்த பேச்சை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தர் தவறு செய்தாலும் அதை நம்ம எதிர்க்கிறோம் அதை கேள்விக்கு உட்படுத்தணுங்கிறது ஓகே நாம சாதியை பார்க்குறது திட்டமா சாதி வந்து அந்த ஜாதியில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா அவனை வெட்டாம விட்றோமா சாதி பாக்குறத முழுமையாக ஜாதி உணர்விலிருந்து நாங்கள் எல்லாம் வெளிய வந்து விட்டோம் எங்களுக்கான தனிப்பட்ட பகைக்காக மட்டும் இவர்கள் வழக்குறாங்க இன்னமும் சாதி ரீதியான ஒரு வேறுபாடு இருக்கு உங்க வீடுகளையோ என் வீட்லயோ நீங்க இந்த குரலை கேட்டிருப்பீங்க இன்னைக்கு வந்து மாற மாற வந்து வந்திருக்கும் ஏன்னா அவங்களோட கூட பழகிறேன்னு கேட்டது இல்லையா எதார்த்த அதானே நம்ம ஆயிரம் சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடுகளில் இந்த கார்த்தையை நீங்க கேட்டு வளராத பிள்ளைகளே இருக்காது வேணா அதை வந்து மறுக்கிறதுக்கே முடியாது நான் படித்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் நான் முட்டாளாக இருக்க விரும்பலை நான் ஏற்று பேசிகிட்டு இருக்கேன் நான் முட்டாளாகவே இருப்பேன் நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்கிறால அதை வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருக்கோம் சமூக ரீதியாக நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் போட்டு பின்தளி இன்னமும் வளராத இடத்துல இருந்துட்டு நான் அவங்களிடையே மோதிட்டு என் மேலே வன்கொடுமை சட்டம் போடுறேன் என் மேலே இது வரைக்கும் எவனும் போடலை நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க யாரோ ஒருத்தரோ சிலரோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்போ சேர்ந்து இதை செய்யுமா என்றால் அதை நாம் எதிர்க்க வேண்டும் ஆனா இயற்கையாகவே அவர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு இருக்கு இயற்கையாகவே அவர்கள் கஷ்டப்படுறாங்க இந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க இது வந்து இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைச்சிருக்கேன் இடஒதுக்கீடு பத்தி நீங்க சொல்லி அதாவது பிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்ட்டே ஒரு புரிதல் இல்லைன்னு சொல்லிருந்தீங்க நான் அந்த கேள்வியோட வச்சுன்னா நேர்களுக்கும் புரிஞ்சல்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் நண்பர்கள் நானும் வந்து பிசி எம்பி சமூகத்தை சேர்ந்தவங்க என்னோட இன்னொரு நண்பர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து என்னோட கம்மியா மார்க் வாங்குறாருங்க அவர் வந்து தொள்ளாயிரம் மார்க் தாங்க வாங்கினாரு அவர் வந்து மருத்துவ சீட்டு கிடைச்சிருச்சு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடைச்சிருச்சுங்க நான் வந்து ஆயிரம் மார்க் வாங்கினேங்க ஆனா கிடைக்கவே இல்லைங்க என்னங்க இது நீதி அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கு என்ன புரிதல் இல்லைன்னு நீங்க வெளிப்படுத்த வரீங்க அவருக்கு என்ன புரிதல் இல்லைன்னா தொள்ளாயிரம் மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்காது ஆயிரம் மார்க் வாங்கினாலும் சீட்டு கிடைக்காது செஞ்சு அந்த கனவுல இருந்தாலும் அவருக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பிடுங்க இங்கே வந்து கட் ஆஃபில் இரநூறு இருக்குன்னா நீங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கினா உங்களுக்கு கிடைக்கும்னா அந்த பயலுக்கு வேணால் ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடைச்சா கிடைக்கும் சரிங்களா இந்த தொள்ளாயிரம் நூறு இந்த முப்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிற கதையெல்லாம் முதல்ல விட்டு கண்ணை கழுவிட்டு வெளியே வர சொல்லுங்கள் ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து பார்க்க சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது இந்த தம்பிக்கே சீட்டு ரிசர்வேஷன் தேவைப்படுது இல்லைனா இவர் நிலமையும் கஷ்டங்கிறத முதல்ல அவர் தெரிஞ்சிக்கலாம் அவருக்கு இருக்கிற ரிசர்வேஷனை புரிஞ்சிக்கல ஆமாம் அவருக்கு இருக்கிற ரிசர்வேஷனை புரிஞ்சிக்கல சண்டை போட்டு வாங்கினதே தெரியலையே சண்டை போட்டு வாங்கினதே இப்போ என்னென்னா இதெல்லாம் சாதிபுரம் பெருமையாக போக போக என்ன சிக்கலாம் வந்து தெரியுமா நான் கஷ்டப்பட்டுன்னா ஒத்துக்க மாட்டேன் எல்லாருமே மன்னர்னு நினச்சிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேர் மன்னர் பென்ஷன் வாங்குறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சொல்லிடுறேன் எங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேர் மன்னர் பென்ஷன் வாங்குறாங்க நான் மன்னரா என் தாத்தா மன்னரா என் சொந்தக்காரன் ரெண்டு பேர் வாங்குகிறேன் அவங்க வெளியில் அவங்க இருக்காங்க மிச்சமெல்லாம் என் தாத்தா என்ன செஞ்சிருப்பார் அவங்க தாத்தா பார்த்து அவர் ஒரு மன்னருடைய வாரிசுன்னு சொல்லி அவங்க இப்போ பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க சந்தோஷம் வாங்கிக்கிட்டேன் என்னுடைய தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் அந்த காலத்தில் வாழ்ந்துருப்பான்ல அந்த மன்னர் முன்னாடி போய் என்ன பண்ணியிருப்பான் ஏய் நான் நீ ஒரு ஜாதி மேன் எனக்கு நீ மரியாதை கொடுன்னு போய் உட்காந்துருப்பானா என் பாட்டை போய் என்ன செஞ்சுருப்பேன் மன்னர் முன்னாடி கை கைகட்டி நின்றுருப்பேன் ஒரு மன்னர் இருப்பான் ஒரு ஜாதிக்கு நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க எத்தனை பேர் மன்னர் பேர் சொல்ல முடியும் பத்து பேர் சொல்லுவீங்களா இந்த பத்து பேருக்கு உங்கள் தாத்தன் பாட்டை என்ன செஞ்சுட்டு இருந்தேன் நீங்கள் வந்து எந்த ஜாதியாகனா இருந்துக்குங்க இதுதானே உண்மை இதை தவிர புரிஞ்சுக்கிறாமல் இல்லை இன்னமும் ஆண்டமோ ஆண்டம் ஆண்டனா நீ என்னையும் செய்கிற நீயே சிரமப்பட்டுருக்க படி உன்னுடைய ஏனையை மேலே போட்டு ஏறு நான் என்ன நேற்று இப்படி இருந்தோம் அதை விட நான் முன்னேறி போகிறேன்ற மேலே பாரு நீ ஏன் கீழே பார்த்துட்டு அவனே முன்னேறானே அவன் முன்னேறானேன்னு கத்திக்கிட்டு இருக்க அவனும் முன்னேறணும் அங்க ரிசர்வேஷன் எதுக்குங்க ரிசர்வேஷன் என்பது ஏதோ நம்ம நினச்சோம் அவனே என்னென்னு சொல்லுவான் பாருங்க அவன் தப்பு பண்ணுறான் அவன் வந்து தவறாக கேஸ் போடுறான் இந்த பிரச்சனை பண்ணுறான் அந்த பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் நல்லா தெரிஞ்சுங்க அதுலேருந்து அவன் மேலே தான் செய்யணும் அவன் செஞ்சான்னா தெரியல செஞ்சான்னா அதுலேருந்து மேடம் ஏன்னா நாம் ரிசர்வேஷன் கொடுப்பதுங்கிறது திருடர்களுக்கே கொடுத்துருக்கோமே ஒரு கம்யூனிட்டியாக கொலை களவு செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய கம்யூனிட்டி இந்தியா ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியும்ல அந்த கலவு சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறமே அவன் கொள்ளக்காரன் அவன் கொள்ளகாரன் அவனுக்கே கொடுக்கணும்னா அதான் மீட் அவனை மீட்றாங்க ரிசர்வேஷன் எதற்கு தன் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் தன்னை மேலே எடுத்துகிட்டு வரணும் படிக்கணும் வேலைக்கு வரணும் அவன் வந்து தன்னை மீட்டு வேறு இடத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு வேலை செய்கிறது தானே அப்புறம் திரும்ப திரும்ப அவன் அப்படி பண்ணான் இதை பண்ணா என்னை கிள்ளிட்டான் அப்படின்னா அவன் மீண்டு வந்துட்டானா எதாவது செய்வானா இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பார்த்தாருனா பிசிஎம் பிசியோடைய நிலமை என்னென்னு தெரியும் இது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தாம் வகுப்பு எழுதுனா மாணவரோட ஸ்ட்ராட்டஜி தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயே என்ன சிக்கல்னா இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுங்க எடுங்க எடுங்கன்னு எல்லோரும் கேட்டே இருக்காங்க அதை இப்படி ஓரளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா பிசி எவ்வளோ இருக்காரு ஓசி எவ்வளோ இருக்காருன்ற மாதிரி நம்ம எடுக்க முடியும் முன்னேறிய வகுப்பினரில் அதை எப்படி நான் ஏழை பணக்காரங்க கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் தனியார் பள்ளியில எவ்வளவு பேர் படிக்கலாம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில எவ்வளோ பேர் படிக்கலாம் இதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ஓரளவுக்கு வந்து தனியார் பள்ளியில் படிக்கணும் பெரும்பனக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு ஓசியில வந்து எழுவத்தி நாலு சதவீதம் பேர் பிரைவேட் ஸ்கூலை நம்பியிருக்காங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியை இருபத்தாறு சதவீதம் பேர் மட்டும்தான் நம்பியிருக்காங்க ஓசில ஓசில ஓகே இதுவே நீங்கள் பிசி எடுத்துட்டீங்கன்னா நாற்பது சதவீதம் பேர் தான் பிரைவேட்டில் படிக்கிறான் அறுபது சதவீதம் பேர் எதில் இருக்கான் அரசு மற்றும் அரசு உதவி பெருமில்லை இவனுக்கு ரிசர்வேஷன் வேணாமா அவன் எப்போ முன்னேறுவான் அவன் இன்னும் ப்ரிவிலேஜிலேருந்து அவனுக்கு முழுமையாக ப்ரிவிலேஜ் கிடைக்கலையே ஓசி கிடைச்சது அப்புறம் இன்னும் போட்டு பிசியிலேருந்துட்டே நான் ரிசர்வேஷனை எதிர்க்கிறேன்ன்றது எந்த அர்த்தம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருபத்தஞ்சி சதவீதம் தான் அவர் வந்து தனியார் கல்லூரிக்கு வந்திருக்க பள்ளிக்கு வர்றாரு இன்னும் எழுபத்தஞ்சி சதவீதம் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளி பள்ளி தான் நம்பியிருக்காங்க அப்போ அவனுக்கு வேணாமா எம்பிசியோட நிலைமை என்ன எதை பேசணும் எனக்கான ரிசர்வேஷன் என் உரிமைன்னு பேசுகிற இடத்துல இருந்துட்டு அதையே பேச தெரியாமல் இது யாருக்கு ப்ரிவிலேஜ் யாருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க ஏற்கனவே எழுபத்தி நாலு சதவீதம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அந்த ஓசி வந்து இல்லை எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க உங்களுக்குலாம் இருக்குதுன்னு இருக்காங்க இதுக்கு இடையில இருந்துட்டு ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு டேட்டாவும் இல்லாமல் வேணா வேணாம் ரிசர்வேஷன் தப்பானதுன்னு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தனக்கும் குழிபறித்து தனக்கு கீழே இருக்கவனுக்கு சேர்த்து குளிப்பிடிச்சுட்டு இருக்கு ஒரு நினைக்க ஆரம்பிச்சு அது அதுதான் இப்ப இந்த ஜாதி பெருமையில இருந்து அந்த பிரச்சனை வருது ஜாதி பெருமை பேசிட்டம்னா நான் மன்னர் பரம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா எனக்கு ஏண்டா காசு கொடுக்குறது நானே மன்னர் அப்படின்னு ஆர்டன் புரியுதுங்களா ஜாதி பெருமை எதுக்கு தலையை தான் தலையில மன்னன் போடுது அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஜாதி பெருமை பேசுகிறதே தனக்கு தோண்டிக்கிற குழி தான் தனக்கு தெரியாமல் தோன்றுறது அப்போ ஜாதி பெருமை வச்சு எது நடக்குது ஜாதி அரசியல் நடக்குது அவன் ஒரு கூட்டம் போடுறான் அவன் பின்னாடி போகிறான் அவன் போய் கடைசியில் சீட்டு வாங்கிட்டு அவன் கட்சியை வளர்த்துட்டு போயிடுவான் நீ என்ன செய்வ நீ போஸ்ட் பண்ணிகிட்டே தான் தெரியுவ உனக்கு தேவையான அரசியலை பேசுறவன் தானே அரசியல்வாதி பதினஞ்சு சதவீதம் தான் வந்து பட்டியல் நிறுத்தவர்கள் தனியார் கல்லூரியில் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க இந்த டென் பத்தாவது வகுப்பு டேட்டா வச்சு பார்த்தா எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறாங்க வெறும் பதினஞ்சு பெர்சன்ட் தாங்க இவ்வளவு வருஷம் ரிசர்வேஷன்ல உதவி இருக்கு முன்னேறுவதற்கு அப்போ அவனை போய் நீங்கள் நோண்டிட்டு இருக்கீங்கன்னா நமக்கு என்ன அறிவு இருக்கு இது ஒரு தனியார் அமைப்பு ஒரு ஒரு என்ஜிஓ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு தேவையா இதெல்லாம் ஜாதி கட்சி தலைவர்கள் செய்யணும் ஏன் வீட்டு பிள்ளைச்சி முன்னேறிச்சா முள்ளையான அவன் பார்க்கணுமா இல்லையா இது வந்து இளைத்தலைமுறைன்னு ஒரு அமைப்பு எடுத்து ஆர்ட்டி வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா கொண்டே கொடுத்துட்டு இருக்காருங்க கெஞ்சி கெஞ்சி தய செஞ்சு இதை பார்த்துங்க இதை பேசுங்க இதை பேசுங்க இதை பேசுங்கன்ட்டு அப்போ ஒரு பிசி எம்பிசியில் இருக்கிற ஒரு நிஜமான தலைவர் யார் என்னால் பின்

கல்வியை சொல்லிக் கொடுங்க வளர்த்துக்கங்க உங்களை வளர்ப்பவன் தான் தலைவனே தவிர உங்களுக்கு பிடிச்சத பேசணும்னு தலைவன் கிடையாது ஜாலியாக தான் இருக்கும் ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து உன்னை உன்னோடைய பிள்ளையை தூட்டி போயிட்டான்டா அப்படின்னு சொன்னா ஒரு ஜாலியாக இருக்கும் ஆமா அப்படி தூக்கிட்டாங்க வாய் அப்படின்னு இருக்கும் இந்த வெறி உன்னை குதவாதே இந்த வெறி உன்னை கொன்றுருமே இந்த வெறி உன்னை முட்டாளாக்கிருமே ஆமாண்டா நான் என்ன சொல்லணும் நீங்களும் நானும் இருக்கான் ப நீங்கள் என்ன செய்வீங்க பக்கத்து வீட்டு பிள்ளை ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாங்க வாங்குறீங்க நான் வந்து பத்தாயிரம் வாங்குறேன் எங்க அம்மா என்ன சொல்லணும் அம்பி ஃபஸ்ட்டாக அவங்க பாரு அங்கே போடா அப்படின்னு சொல்லணும் இல்லையா இந்த கம்பேரிசன்லாம் வந்து சரியானது இல்லைன்றது ஒரு பக்கம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவோம் இன்னொரு குழந்த இருக்குது அந்த குழந்தை வந்து கடைசி ரேங்க் வாங்குது எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு பாடுறான் அவன் கடைசி ரேங்க்லேருந்து ரெண்டு ரேங்க் முன்னாடி வந்துட்டான்டா ரெண்டு ரேங்க் முன்னாடி வந்துட்டான் நீ இவனை கம்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா முட்டாள்தனமா இல்லையா தம்பி வந்திருக்கான் தம்பிக்கு மேலே போ அப்படின்னு சொல்லணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கிற சமூகத்தை விட நீங்கள் மேலே போகணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும் உங்களோட கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் நீங்கள் அந்த இடத்த நோக்கி நகர்றதா உங்களுடைய வேலையாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அதை அப்படி பின்னாடி இருக்கிறத பார்க்க சொல்லிக் கொடுக்குற தலைவனும் ஏமாற்றுக்காரன் அதை நம்பி ஏமாந்து போகிறேன் நீங்கள் முட்டாள் நான் இப்போ இந்த படத்துக்கும் வந்துடும் இப்போ திரௌபதி போன்ற திரைப்படங்களோ இது போன்ற சமூகம் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கிறது வந்து இது போன்ற இடஒதுக்கீட்டின் மீதான ஒரு பார்வையை தவறாக கொண்டு போய்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா கண்டிப்பா கண்டிப்பாக அதாவது வந்து நம்ம அதான் சொல்கிறேன் நம்ம 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 வந்து தான் பிரிஞ்சிருந்தோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்து இந்த இடை இடைப்பட்ட சாதிகள் வந்து அதுக்கு கீழே இருக்கிற சாதியை போட்டு காலில் மிதிக்கிற வேலையை நல்லா செஞ்சுட்டே இருந்துச்சு சரிங்களா நல்லா விசாரிச்சு பாருங்கள் எங்கள் வீடுகள்லாம் நான் போய் கேட்டிருக்கேன் என் தாத்தா எப்படி என் தாத்தாக்கு அண்ணன் எப்படி இவெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு போய் கேட்டு பாருங்களேன் அவன் ஒரு கதை சொல்லுவான் உங்கள் உங்கள் தாத்தா நல்லவருங்க ஆனால் உங்கள் சித்த அவருடைய த தம்பி எப்படி இருந்தார் தெரியுமா இப்படி சேட்டையெல்லாம் பண்ணார் என்ன செஞ்சிருப்பான் சாதி ரீதியான கலவரம் செஞ்சிருப்பான் சாதி ரீதியான கலவரத்தில் ச இன்வால்வ் ஆகிருப்பான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்பான் இல்லை முதலாளியாக இருந்திருப்பான் அந்த முதலாளி என்ன பண்ணியிருப்பான் போய் கீழே இருக்கிற அந்த வேலையாட்களை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கியிருப்பான் இல்லையா இதுதான் நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பின்னான வரலாறுலேயே அப்படி நிறைய கதை இருக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம அந்த வாச்சாத்தி பிரச்சனைகளை எடுத்துட்டீங்கன்னாலும் அப்படியான ஒரு விஷயந்தான் வாச்சாத்தியில் போய் ஒரு ஒரு மலைவாழ் கிராமத்தை வந்து போலீஸ் போய் இஷ்டத்துக்கு போட்டு சாத்து சாத்திட்டாங்க ஒரு சாதாரண எந்த ஒரு பிரிவிலேஜும் இல்லாத மலைவாழ் கிராமத்தை அப்போ என்னன்னா இந்த சாதியில இருந்து எவன் நம்மளை கேள்வி கேட்டுற மாட்டாங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்துருக்கு அந்த பெண்களை கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணிட்டான் அதுக்கு வழக்க கஷ்டப்பட்டு நடத்தி ஒரு அதிகாரி அதை பண்ணாரு அதுக்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டி இருந்தது இப்படி வரலாற்று ரீதியா பாருங்க இந்த வர்க்கத்தாலும் சாதியாலையும் நம்ம பண்ண சேட்ட உலக கொடுமை உலகம் முழுக்க ஈக்குவாலிட்டியை நோக்கி நடந்துட்டு இருக்கான் நீ நான் ஒன்னு சொல்ற இடத்துக்கு நடந்துட்டு இருக்கான் நாம பின்தங்கிட்டு பின்பக்கத்தை பேசிட்டு இருக்கிறது மரணம் முட்டாள்தனம் இதை வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர உனக்கும் சமூகத்துக்கும் உதவே உதவாது ரொம்ப வெளிப்படையா திரௌபதி திரைப்படத்துல சொன்ன அந்த விஷயம் முதற்கொண்டு இடஒதுக்கீடுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிருந்தீங்கன்னா எங்களோட அரங்கத்துக்கு வந்து வருகையும் கரத்தையும் பதிவு செய்திருக்க மிக்க நன்றி நன்றி நன்றே மீண்டும் ஒரு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுபடும் உன்னை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்